ஹாய் ஒரு ஒன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான். ரிவிஷன் எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ நிறையா சேனல் நானும் பார்த்துட்டேன், ரிவிஷன் எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக என்ன விஷயம் அப்படின்னா, ரிவிஷன் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ ஆஃப்டர்நூன் தான் எக்ஸாம் சொல்லியிருக்கிறாங்க, 1:30 to 4:30. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயத்தை மட்டும் கேட்குறேன். ஒரு ஃபுல் போர்ஷன் ஒரு பையன் எழுதுனான், ஹாஃப் ஏலிக்கே சரியாக எழுதியிருக்க மாட்டேன், அது எல்லாத்துக்குமே தெரியும். சரியாக எழுதியிருக்க மாட்டான்னு எல்லாத்தையும் தப்பு சொல்லலை. ஒரு 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியாகவே எழுதியிருக்க மாட்டான், ப்ரிப்ரேஷனுக்கே டைம் இருக்காது. ஸோ அந்த குறுகிய காலகட்டத்தில் அவன் வந்து எழுதுகிறான் அப்படின்னா, ஹாஃப் இயர்லிக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கானோ அதே தான் ரிவிஷனுக்கும் பண்ணுவான். ஸோ இப்போ இந்த 10 நாள் லீவில் சரி படிச்சுட்டு வரானே வச்சுக்கலாம். ஸோ இப்போ 5ஆம் தேதி வந்து தமிழ் எக்ஸாமு, 6ஆம் தேதி வந்து இங்கிலீஷ் எக்ஸாமு, 8ஆம் தேதி ஒரு நாள் கேப் டு ஃபிசிக்ஸு, 9, 10, 11, 12 எல்லா நாளுமே எக்ஸாமு, லீவே இல்லை, ஃபுல் போர்ஷன், நல்லா கிடைக்கும் ஃபுல் போர்ஷன். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த டைம் டேபிள், இந்த டைம் டேபிள் மட்டும் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்கும் டைம் டேபிள் வந்து மெதுமெதுவாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு டிஸ்ட்ரிக்ட் சென்னைன்னு நினைக்கிறேன், 4ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ சில டிஸ்ட்ரிக்ட் 5ஆம் தேதி சொல்லியிருக்காங்க, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எப்போ அப்படிங்கிறது உங்கள் டீச்சரை சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்கள். ஆனால் நான் கேட்குற ஒரே கேள்வி என்ன, ரிவிஷன் எக்ஸாம் முக்கியமாக, ரிவிஷன் எக்ஸாம் முக்கியமாக உங்ககிட்ட ஏன் கேட்டேன்னா, நீங்கள் முக்கியத்துவமாக நினச்சி படிக்கிறவங்க யாராக இருக்கும்னா டாப்பர்ஸ் மட்டும்தான். ஏன்னா ஹாஃப் இயர்லிக்கு நல்லா பண்ணியிருக்கவன் தான் ரிவிஷன் எக்ஸாமுக்கு ஓகே எக்ஸாம் போய் எழுதுவான் அந்த ஒரே நாள் நைட்டில். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃபிசிக்ஸு அப்படின்னு வச்சுக்கலாம், ஃபிசிக்ஸ் முடிஞ்சு அவன் இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஸோ 10ஆம் தேதி மேக்ஸு, மேக்ஸு ரெண்டு வாலியமும் படிச்சுட்டு போய் அவன் வந்து ஒரே நாள் நைட்டில் அடிக்கிறானா, அவன் மேதாவதியாக தான் இருப்பான், கண்டிப்பாக அதுவும் டாப்பராக தான் இருப்பான். ஸோ மீதி எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, பாஸ் ஆகிற அளவுக்கு 1 மார்க்கு ஏதோ கொஸ்டின் வந்து பார்த்துட்டு போவீங்க, அவ்வளோதான் நடக்கும். ஸோ ரிவிஷன் எக்ஸாம் முக்கியத்துவமாக இருக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன், இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். 12ஆம் தேதி இப்போ ரிவிஷன் முடியுதுன்னா பொங்கலுக்கு முன்னாடியே முடிக்கிறாங்க, பொங்கலுக்கு முன்னாடியே முடித்ததுக்கப்புறம், பொங்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் 2 ஆரம்பிக்கிறதா ஒரு பேச்சு இருக்கும். ஏன்னா வந்து பிப்ரவரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீக்கு 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள்ளே உங்களோட எல்லாமே முடிச்சு விடணும். ஏன்னா 12ஆம் தேதி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் ரிவிஷன் எக்ஸாம் இருக்காது. ஸோ 2வது ரிவிஷனுக்கும் 1வது ரிவிஷனுக்கும் சின்ன கேப் விடணுங்கிறனால அவங்க அந்த பொங்கல் லீவ் விட்ட உடனே 2வது ரிவிஷன் வச்சுருவாங்க. அப்போ ஜனவரி லாஸ்ட் வீக் வந்து 2வது ரிவிஷன் வந்துடும், பிப்ரவரி 1st வீக்கில் 2வது ரிவிஷன் முடியும். ஸோ இல்லைனா பிப்ரவரி 1st அந்த 10 நாள் ஸ்டடி ஹாலிடே விடலாம். ஆனால் 12ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது 11th-க்கும் 12th-க்கும். ஸோ இது நான் வந்து இது காட்டுறது வந்து 12th-ஓட டைம் டேபிள் சரிங்களா, 11th-க்கு இன்னும் சொல்லலை, சொல்லியிருப்பாங்க 11th-க்கும் 5ஆம் தேதி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எல்லாத்துக்குமே 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, யாருக்குமே லீவ் இல்லை. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் 2 நாள்லாம் கேப் விட்றாங்க, அது என்னன்னு தெரியல. ஒரு எக்ஸாமுக்கு 1 நாள் 2 நாள் 1 நாள் கேப் விட்ருக்காங்க. ஸோ என்ன தான் கேப் விட்டாலும் நம்ம வந்து ஹாஃப் இயர்லிக்கு என்ன தவறு பண்ணுமோ அதே தவறு தான் ரிவிஷன் எக்ஸாம் பண்ணுறோம். அப்போ ஜனவரி ஃபுல்லாகவே ரிவிஷன் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரிவிஷன் எக்ஸாம் ஒத்திக்கை பார்த்துக்கோங்க, போய் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது, கொஸ்டின் பேப்பர் வந்து நம்மளால் நல்லா எழுத முடியுமா, இட்ஸ் ஓகேவா, பரவாயில்லையா, ஈஸியாக வந்திருக்கா, அவ்வளோதான், நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சால் பாஸ் பண்ணிட்டு வாங்க. ஆனால் பப்ளிக் எக்ஸாமுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து முழுத்துவமாக நீங்கள் வந்து என்ன பிளான் பண்ணுமோ அது பிளான் போட்டு படிங்க. நான் பிளான் சொல்கிறேன், நான் பிளான் சொல்லுவேன், பப்ளிக் பிளான் சொல்லுவேன், நம்ம சேனல் சார்பாக சொல்லுவேன், கண்டிப்பாக நம்ம சேனல் உறுதுணையாக இருக்கும், இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் போடுறேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி கூட ஒரு முக்கியமான வீடியோ வரப்போகுது, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த ஒரு சப்ஜெக்டில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பற்றி முக்கியமான ஒரு வீடியோ வரப்போகுது, மைண்ட் மேப் மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, கோயம்புத்தூர் வருவாய் மாவட்ட பொது தேர்வு குழு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி 1க்கும் இருக்குது, 10th-க்கும் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எக்ஸாக்டாக நான் சொல்லணுன்னா ஒன்றே ஒன்று தான் உங்ககிட்ட சொல்லணும், ரிவிஷன் எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாம் தான், ஆனால் பப்ளிக் எக்ஸாம் தான் உங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நீங்கள் வந்து ஸ்கூலுக்காக போய் அட்டண்டன்ஸ்க்காக நீங்கள் போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனே பண்ணுங்கள் வீட்டில் உட்காந்து, அவ்வளோதான் நான் சொல்லுவேன், இதுக்கு மேலே வேறு எதுவும் கேட்காதீங்க. ஸோ அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரிவிஷன் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து எல்லாத்துக்குமே எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிருக்கவங்க ஸ்கூலில் கேளுங்க, இல்லைனா 2ஆம் தேதி தான் நமக்கு தெரியும், எந்தெந்த ஸ்கூல் 2ஆம் தேதி ஓப்பன் ஆகுதோ 2ஆம் தேதி தான் தெரியும் சரிங்களா. அவங்க சொல்லுவாங்க, உங்கள் டீச்சர்கிட்டே கேளுங்கள் ரிவிஷன் எக்ஸாம் டைம் டேபிள் எப்போன்ட்டு, ஆனால் ரிவிஷன் எக்ஸாம் கண்டிப்பாக வைப்பாங்க, வைக்காமலாம் இருக்க மாட்டாங்க. தேங்க்யூ.